ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது அனிமல் மூவியோட ட்ரெய்லரை பத்தி. அண்ட் இங்கே ரீசன்ட் டைம்ஸ்ல ரிலீஸ் ஆக போற ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைலண்ட் பேன் இண்டியா மூவி தான் இந்த அனிமல் மூவி. அதோட ட்ரெய்லரை இன்னைக்கு யூடியூப்ல டிராப் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வாட்ச் பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய பேர் என் கமெண்ட் செக்ஷன்ல கூட கேட்டிருந்தீங்க நம்ம சேனல்ல. அண்ட் அப்படி ட்ரெய்லரை பார்க்காம யாராவது இருக்கீங்கன்னா டெஃபினட்டா யூடியூப்ல பார்த்துட்டு வந்துட்டு இங்கே கண்டினியூ பண்ணுங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங், நிறைய வயலன்ஸோட இருக்கக்கூடிய கூஸ்பம்ஸோடான சூப்பர்பான ஒரு ட்ரெய்லரை டிராப் பண்ணியிருக்காரு சந்தீப் ரெட்டி வாங்கா. இந்த சந்தீப் ரெட்டி வாங்கான்றது யாருன்றது மோஸ்ட் ஆஃப் தம்க்கு தெரிஞ்சிருக்கும். அர்ஜுன் ரெட்டி மூவியை டைரக்ட் பண்ணவர் தான். அவர் தான் ஹிந்தியோட ரீமேக்கான கபீர் சிங்கையும் டைரக்ட் பண்ணியிருந்தார். இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைலண்ட் மூவி, வைலன்ஸ்னா என்னன்றதை நான் ஷோகேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு இந்த அனிமல் மூவியை. அண்ட் அந்த வைலன்ஸை எப்படி ஷோகேஸ் பண்ணியிருக்காருன்றது ட்ரெய்லர் பார்க்கலையே நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அண்ட் இந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் இங்கே பார்க்கையில் ஒவ்வொரு கிளிப் பை கிளிப்பாக தான் நம்ம சேனலில் பண்ணுவோம். அது வந்துட்டு நிறைய ஹாலிவுட் மூவிஸில் நிறைய ஈஸ்டர் எக்ஸ் அப்படிலாம் இருக்கும். பட் இங்கே இந்தியன் மூவிஸில் அந்த அளவுக்கு கிளிப் பை கிளிப்பாக பார்க்குற அளவுக்குலாம் எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் இங்கே ஃபஸ்ட் இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அண்ட் ட்ரெய்லரில் இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்றது டீசர் ட்ரெய்லர் பார்க்கையில் மோஸ்ட்டாக தெரிய வர்றது என்னென்னா, அனில் கபூர் ஃபாதர் ரோலாக ப்ளே பண்ணுறாரு. அவரோட பையனோட ரோலாக தான் இங்கே ரன்பீர் கபூர் வந்துட்டு ப்ளே பண்ணுறாரு. அண்ட் ரன்பீர் கபூர் வந்துட்டு தன்னோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவர் தன்னோட அப்பா தான் இருக்கேன்றதை வேல்யூ பண்ணணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணுறாரு சின்ன வயசுலேருந்து. பட் அனில் கபூரோட அந்த ஃபாதர் கேரக்டர் அந்தளவுக்கு அதை வேல்யூ பண்ணாதனால இவர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரோகான சந்தான் மாறிடுறார். அதுக்கப்புறமே அவர் ஃபேமிலியிலேருந்து ஒதுக்கி வச்சிடறாங்க, அது கிளியராக தெரிய வருது. அண்ட் அப்படி ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறமா தான் ரஷ்மிகாவோட கேரக்டரை மீட் பண்ணுறாரு, கீதாஞ்சலின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சூப்பர்பான ரிலேஷன்ஷிப் ஆனால் அங்கே ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறமா தன்னோட அப்பாவான அனில் கபூருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில் ஒரு ஷார்ட் நடந்ததுக்கப்புறமா திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே வராரு. அண்ட் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தன்னோட அப்பாவோட சாம்ராஜ்யத்தை கையில் எடுத்து தன்னோட அப்பா கிட்ட தன்னோட வேல்யூ என்னன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப வைலண்ட்டாக அந்த ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்குறாரு. அண்ட் இப்படி வைலண்ட்டாக இறங்கியில தான் ரஷ்மிகாவுக்கு உண்மையான ரன்பீர் கபூரோட கேரக்டர் என்ன அப்படின்றது தெரிய வருது. அந்த அடமண்ட்டான ரொம்ப வைலண்ட்டான விஷயங்கள் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரெய்லரில் ஒவ்வொரு இடத்துல நோட்ஸ் பண்ண முடியும். அண்ட் டீசரில் பார்க்கல ரஷ்மிகாவுக்கும் ரன்பீருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புன்றது மைல்டாக நம்ம அர்ஜுன் ரெட்டி மூவி பார்த்துன்னு தான் தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்மூத் அண்ட் இதாக இருக்கும், அதுக்கப்புறமா தான் நம்ம அர்ஜுனோட அந்த அடமண்ட்டான கேரக்டர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பிரீத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரியான சீக்வன்ஸ் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் இங்கேயும் பார்க்கல டீசர் ட்ரெய்லர் பார்க்கல தெரியுது. ரஷ்மிகா ஸ்டார்டிங்கில் பார்த்த ரன்பீர் வேறையாக இருக்கான். அண்ட் அவங்க அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த வேல்யூவை கெயின் பண்ணுறதுக்காக அவன் பண்ணையில் தான் அவனோட ட்ரூ ஃபேஸ் எல்லாமே தெரிய வருது. அப்படியே நம்ம ரஷ்மிகாவோட கேரக்டரை கழுத்தை நினைக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கல உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த விஷயம் புரியும். அண்ட் டீசர் பார்த்துருந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்பா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சுருப்பான். இதுக்கு அடுத்து தன்னோட அப்பாவோட வேல்யூவை திருப்பி ரீக்ரீன் பண்ணுறதுக்காக ரன்பீர் அண்ட் அவரோட குரூப் சேர்ந்து நிறையா பேரை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் நிறையா பேர் வந்துட்டு ரொம்ப வைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அது நம்ம ட்ரெய்லர் பார்க்கலே தெரியாது. அண்ட் பாபி கேரக்டர் ஒன் ஆஃப் த மெயின் வில்லனாக ப்ளே பண்ணுவார். அதுக்கடுத்து பப்ளு பிரித்திவிராஜ், இவர் தான் மெயின் வில்லனாக பாபிக்கு அடுத்த ஒரு மெயின் வில்லனாக ப்ளே பண்ணுவார்னு நிறையா ஸ்பெக்குலேஷன் இருக்குது. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஃபைனல் பாஸாக பப்ளு பிரித்திவிராஜ் இருப்பார். அண்ட் பாபி வந்துட்டு அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வில்லனாக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இவங்க ரெண்டு பேரை ஃபேஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு ஹார்டான டாஸ்க்காக இருக்குது. மை ட்ரெய்லர் பார்க்கலாம் இது பார்க்கல. பாபியோட கேரக்டரை ரொம்ப சூப்பர்பாக அந்த ட்ரெய்லரில் காமிச்சிருந்தாங்க. அண்ட் பிரித்திவிராஜ் அதாவது பப்ளு பிரித்திவிராஜ் கூட அந்த அளவுக்கு எந்த ஒரு ஸ்பேஸுமே இருக்காது. பட் பாபியோட அந்த ட்ரெய்லர் எண்டிங்கில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவர் ஃபஸ்ட்டு ஷோகேஸ் பண்ணல அப்படியே பிளெட்டாக இருக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பர்பா. இதான் வந்துட்டு அதான் இப்போ நான் இது வரைக்கும் நரேட் பண்ண ஸ்டோரி தான் இந்த மூவியோட ஒரு மெயினான சினாப்சிஸாக ப்ளே பண்ணும். அதுக்கடுத்து இங்கே ட்ரெய்லர் வரையில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ரொம்ப வைலண்ட்டான விஷயங்கள் எல்லாமே இந்த மூவியோட ஸ்டோரியில் ரொம்ப மெயினாக ப்ளே பண்ணுவாங்க. வைலன்ஸுன்னு சொல்லக்கூடியது, ஏன்னா இதை ஆல்ரெடி வாங்கா சொல்லியிருந்தாரு டேரக்டர், இங்கே வைலன்ஸுன்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா ப்ளே பண்ணுறது. அதை ட்ரெய்லர்லேயே வந்துட்டு ரொம்ப கோராக காமிச்சிருந்தாங்க. இங்கே இந்த மூவிக்கு ஏ சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க, அதனால எந்த ஒரு கட்டோ எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்க நினச்ச ஒரு வைலன்ஸை நம்ம கிட்ட கொண்டு வந்து இங்கே கண்ணு முன்னாடி காமிக்க முடியும். அதுக்கு ஒரு விதமாக தான் பாபியோட கேரக்டராக இருக்கட்டும், நம்ம ரன்வீரோட அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துலலாம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. அந்த மிஷின் கன் ரொம்ப ஓவர் ரேட்டடாக இருக்கும்,
அது நம்ம கேஜிஎஃப் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம், ஒரு சூப்பர்பான அந்த கன் வரக்கூடிய சீன்னாவே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இங்கே அதை இன்னும் கொஞ்சம் பிக்கராக எடுத்துகிட்டு போயெலாம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் அதுக்கப்புறமா பாபி விசஸ் ரன்பீர் கடைசியில் காமிச்ச அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அந்த மியூசிக் எல்லாமே சூப்பர்பாக இருந்துச்சு. இந்த மியூசிக் அதுக்கப்புறமா ரன்பீரோட ஆக்டிங் எல்லாமே ஹிந்தி ட்ரெய்லர் பார்க்குறப்பக்கும் தமிழ் ட்ரெய்லர் பார்க்குறப்பக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே செக் அவுட் பண்ணி பார்த்தா, ஹிந்தி ட்ரெய்லர் பார்க்கல அந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் கிளிப்பில் ரன்பீர் வந்துட்டு சொல்லுவார், நீங்கள் வந்துட்டு பையனாக நடிங்க நான் அப்பா நடிக்கிறேன். அப்புறம் அந்த அவரோட ஆக்டிங்கிறது ரன்பீரோட அஸ் அ ஆக்டராக அங்கே நம்ம பார்க்க முடியும். பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சூப்பர்பாக இருக்கும் அந்த ஸ்டார்டிங் சீன். அதே இது தமிழில் பார்க்கல அவரோட ஆக்டிங் சூப்பர்பாக இருக்குது, பட் அந்த வாய்ஸ் வந்துட்டு அந்த ஹிந்தி ட்ரெய்லரில் பார்த்த அளவுக்கு அந்த சீன் வந்துட்டு என்கேஜிங்காக கொண்டு போகல வாய்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா தமிழில் பார்க்கல அந்த ட்ரெய்லரில் ஒரு சாங் வரும் இடையில ட்ரெய்லரில், அந்த ஃபேமிலி கூட ரீயூனியன் ஆனதுக்கப்புறமா அந்த சாங்கும் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. பட் ஹிந்தியில் பார்க்கல அந்த சாங்காக இருக்கட்டும் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட் தமிழில் பார்க்கல கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்கோரிங் டப்பில் கொஞ்சம் நிறையா ஃப்ளோஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இங்கே ட்ரெய்லரில் எந்த ஒரு மேலே ரொம்ப ஒரு வைலண்ட்டாக அந்த கலர்ஃபுல்லாக அந்த வைலன்ஸுன்றத ரா வைலன்ஸாக அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்கே இந்த மூவியில் அன்கட்டாக 3 hours கிட்டே வந்துட்டு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. 3 hours 20 minutes கிட்டே ஒரு டூரியேஷன் டைம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி எடுத்த அர்ஜுன் ரெட்டியாக இருக்கட்டும், கபீர் சிங்காக இருக்கட்டும், அதுவுமே 3 hours கிட்ட தான் எடுத்திருப்பார். அதுக்கெலாம் வந்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட சண்டை போட்டு இப்படி 3 hours வைக்கணும் அன்கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. பட் இந்த மூவிக்கு ட்ரெய்லர்ஸ் யாரும் ப்ரெஷர் பண்ணாமல், அதாவது ப்ரொடியூசர்ஸ் யாரும் ப்ரெஷர் பண்ணாமல் இந்த மூவியை எக்ஸாக்ட் அந்த அன்கட் பண்ணாமல் அப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்கட் பண்ணாமல் 3.5 hours கிட்ட வரும் எனக்கு தெரிஞ்சு, 3 hours 20 minutes கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி ரொம்ப ஒரு வைலண்ட்டான மூவி, டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இங்கே இது ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லரானு தெரில, மேபி ரன்பீர் கபூரோட கேரக்டர் இந்த மூவியில் இறந்து கூட போகலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிய வருது அந்த ட்ரெய்லர் பார்க்கலையா இருக்கட்டும். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து அவர் சொன்ன அந்த வைலண்ட் இங்கே மூவி வைலண்ட் மூவிஸில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்காது, இங்கே ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும். இந்த மூவி எப்படி இருக்குன்றது December 1st அன்னைக்கு தான் தெரிய வரும். அண்ட் நம்ம இது வரைக்கும் நிறையா ஹிந்தி மூவிஸோ இந்தியன் மூவிஸை பற்றியோ பேசினது கிடையாது, பட் முன்னாடி பேசியிருந்தோம் ஜீரோ மூவிக்கு ட்ரெய்லர் போய்ட்டோன்னு, அண்ட் அதுக்கப்புறமா சின்ன சின்ன மலையாளம் மூவிஸை பற்றிலாம். பட் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த அனிமல் மூவி பற்றிலாம் பேச சொல்லி. அண்ட் ட்ரெய்லரும் எனக்கும் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, டெஃபினட்டாக தியேட்டரை செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு. நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஹிந்தி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை தமிழ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, உங்களோட தாட்ஸ் என்ன இந்த அனிமல் மூவியிலிருந்து, அதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது மூவிக்கோ டிவி சீரியஸ் அனிமே எதுக்கு ரிவ்யூ வேணும் அதை பற்றி பேசணுனாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நாங்கள் டெஃபினட்டாக வீடியோ மேக் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சு, பீஸ் அவுட்.